உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாகவே இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் உட்கார்ந்துருப்பார் அப்படின்னா நானே நம்பியிருக்க மாட்டேன். எந்த சந்தேகமும் இல்லை. முழுமையாக அதற்கு நேரம் ஒதுக்கி நாம் வந்து ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறோம், அதற்கு முழுமையாக இருக்கணும். இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான டிபேட்டாக நடக்கணும். வாதங்கள் விவாதங்கள் தான் எப்பயுமே ஜனநாயகத்தை வளர்க்கக்கூடியவை. அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை நாம் நம்புகிறோம். அதனால் அந்த வாத பிரதிவாதங்கள் இருக்கணும், அதை நாம் முழுமையாக பார்க்கணும் என்று முடிவெடுத்த திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவருக்கு நன்றி. அவருடைய அருமையான தோழர்கள் அத்தனை பேருக்குமே முதல்ல நன்றி. நண்பர்களே, நிச்சயமாக இது ஒரு பெரும் வரம் போல் தான் தோன்றுகிறது இந்த சமூக வலைதளம். ஜனநாயகம் முழுமை அடையும் இடமாக இந்த சமூக வலைத்தளம் இருக்கிறது. யாருக்கோ எங்கோ ஏதோ ஒன்று மட்டுமே இருந்து ஜனநாயகம் என்பதும் அரசியல் என்பதும் சில சமூகத்துக்கு சில மனிதர்களுக்கு சில குடும்பங்களுக்கு மட்டுமே இன்று இருக்கக்கூடிய நிலைமையில் முழுமையாக இந்த ஜனநாயகம் அரசியல் என்பது கடைக்கோடி மனிதனுக்கும் எப்போது சுதந்திரம் கிடைக்கிறதோ அப்போதான் ஜனநாயகம் சொன்னாங்க. கடைக்கோடி மனிதனுக்கும் சென்று சேர்ந்திருப்பது இந்த சமூக வலைத்தளம் தான் முதல்ல. எல்லா இடத்துலையும் இந்த கிரேட்டஸ்ட் ரீச், எல்லாருக்குமான பரிபூர்ண சுதந்திரம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய ஊடகங்களுக்கெல்லாம் பெரும் சவாலாக மாறி போன சமூக வலைதளம். இன்னைக்கு நாங்கள் நியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், நாங்கள் நியூஸ் சொல்லுவோம், அதை பற்றின டிஸ்கஷன் டிபேட் வந்து சோசியல் மீடியாவில் நடக்கும். இன்னைக்கு ரிவர்ஸ் நடக்குது, சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி வருது, அந்த செய்தி உண்மையாக பொய்யான்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது பொய் செய்தி, அது உண்மையான செய்தி, அதுக்கான அப்படி ரிவர்ஸில் போயிடுச்சு. சமூக வலைதளம் செய்திகளை முன்னாடி கொண்டு போய் நின்றுப்பாட்டு. தமிழ்நாட்டில் நாங்கள் தந்தி டிவியில் நான் இருந்தபோது தமிழ்நாட்டிலே அதிகமான செய்தியாளர் கொண்டது தந்தி குழுமம். 500 கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க. 500 கண்டு ஒரே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே, மாநிலத்தில் 234 சட்டமன்ற தொகுதி தான், ஒரு தொகுதிக்கு 2 ரிப்போர்ட்டருக்கு மேலே. அவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயம் இருந்துச்சு. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சு, நிறைய பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு கையில் மொபைல் வச்சிருக்கிறோம் பூரா செய்தியாளர் தான். செய்தியாளர் மட்டுமில்ல, செய்தி ஆசிரியர். ஒரு செய்தி வந்து ஒரு ஊடகத்தில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கு 7 பேர் எடிட் பண்ணுவாங்க, திருத்துவாங்க, நிராகரிப்பாங்க, மறுப்பாங்க, 1000 பிரச்சனை. இங்கே வந்து அவர்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் பப்ளிஷ் பண்ணுறாங்க, அப்படி வந்து நிற்கிது. சுதந்திரத்துடைய உச்சகட்டம் இது வந்து. இதற்கு முன்னால் யாரும் ஏன் நம்மால் வந்து இப்படியே பேசிட்டு போகிறோம் அப்படின்னு இதற்கு முன்னால் சாத்தியமே படலை. அத்தையோ மாமனோ பாட்டியோ தாத்தாவோ எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசுறதுக்கு வந்து லட்சக்கணக்கில் செலவாகும். சார், நம்ம செல்ஃபோன் வாங்கின காலத்தில் இன்கமிங் கால் காசு உங்களுக்கு மறந்துருக்காது, இன்கமிங் கால் காசு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எல்லாமே டேட்டா ஃப்ரீ. எங்கள் அண்ணன் ஜியோ அம்பானி வந்து எல்லாம் வச்சுக்கோ வச்சுக்கோன்றாரு. 40% செல்போனை அவர் மட்டுமே தனியாக கொடுத்து வச்சிருக்காரு. எங்கள் ஜியோ இல்லாத ஆளே இல்லை, அப்படி வச்சுருக்காங்க. அப்போ இந்த முழுக்க முழுக்க டெக்னாலஜி வீடு வரைக்கும் வந்து நிற்குது, எல்லா இடத்துலையும் சாத்தியமாகிருச்சு. இந்த சமூக வலைதளங்கள் பெரும் வரமாக இருக்கின்றன. தகவல் தொடர்பை ராஜ்மோகன் அழகாக சொன்னார். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய குடும்பம் எந்த விதமும் மிஸ்ஸும் இல்லாமல் முழுக்க முழுக்க தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி டெய்லி வீடியோ காலில் பேசிக்கிறாங்க, டெய்லி சாட்டில் பேசிக்கிறாங்க. என்ன தேவை என்ன, அங்கேருந்து இங்கே நம்ப மாட்டீங்க, நான் பக்கத்தில் பார்த்துருக்குறேன். இந்த வீட்டில் ஒரு தகப்பனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மருந்தை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மகன் அவர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நேராக கொண்டு வீட்டில் வந்து டெலிவரி பண்ணார். இது சாத்தியமாச்சு, நடந்தது, நான் கண்ணால் பார்த்துருக்கேன், நானே சாட்சி. ஆஸ்திரேலியாவில் உட்காந்துருக்கக்கூடிய மகன் இங்கே இருக்கக்கூடிய தகப்பனுக்கு வந்து மருந்து அனுப்புறார். எப்படி, இதே சோசியல் மீடியா தான், முழுக்க முழுக்க ஆன்லைனில் எல்லாமே வந்து நிற்குது, ஒன்று ரெண்டு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கிறது. ரத்தத்திலிருந்து, உதவியிலிருந்து, சாந்தி கேஸ்லேருந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாதி. இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூக வலைத்தளங்கள் மட்டும் இல்லாமல் இருந்தால் ஒரு மோடியோ ஒரு அண்ணாமலையோ கூட உருவாகியிருக்க முடியாது. அப்படி போயிருக்கும், அப்படி போயிருக்கோம். எல்லா மீடியாவும் ஒன்று சொன்ன போது இதுதான் உண்மையோ அப்படின்னு நம்பிட்டு இருந்த போது, இல்லை வேற அப்படின்னு ஒரு இடத்துல வந்து கிளம்பும் போது தான் ஓஹோ இன்னொரு சைடு இருக்குதோ அப்படின்னே தெரிஞ்சது. அப்படி வந்து இங்கே நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் பாயிண்ட்டுக்கே இல்லாமல் இருந்தபோது முழுக்க முழுக்க இந்த சோசியல் மீடியாங்கிறது அவ்வளோ பெரிய எமர்ஜிங் பாயிண்டாக போயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து முழுக்க முழுக்க ஒரு சைடாக இருந்துச்சு, இப்போ பூரா கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பயங்கரமாக அடிச்சு போட்டு எந்த பக்கம் போனாலும் வந்து ஒரு ஆப்பை போட்டா எதுன்னு எங்கே ஏரியா நினச்சிருக்கோமோ அந்த ஏரியாவில் அங்கே தானே சொன்னவா, அங்கேயே வரஞ்சுட்டு அங்கேயே போய் நின்று வேறு ஆளை போடுறது பெரிய சேலஞ்சாக போயிடுச்சு. ஏன்னா அது வந்து சோசியல் மீடியா ஒரு காலத்தில் நம்ப மாட்டீங்க, கோபேக் மோடி அப்படிங்கிற விஷயம்
ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு எல்லா டிவிலையும் தலைப்பு செய்து போட்டாங்க. ஒரு முறை இந்த மக்கள் கோபேக் ஸ்டாலின் போட்டு காட்டிட்டாங்க, அதுக்கு பிறகு ட்ரெண்ட் ஆகுறதே கிடையாது, நியூஸே போடுறது கிடையாது. ஓ இதுவும் வருதா அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் நியூஸே கிடையாது. அப்ப சமூக வலைதளங்கள் எதை சாத்தியப்படுத்துகின்றன? உண்மையை பொய்யாவும் பொய்ய உண்மையா மாற்ற முடியும், ரெண்டுமே போட்டு மாறி 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 நமக்கே ஒரு சந்தேகம் வரக்கூடிய அளவுல. கலைஞர் சொல்றார், உண்மை வந்து செருப்பு மாற்றி கிளம்புறதுக்கு முன்னாடி பொய் ஊர் சுற்றி வந்துருது அப்படின்னு. அவ்வளவு பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்து எங்க போனாலும் இது கொண்டு போனாலும் இது வந்து சாபமோ அப்படின்னு தோணுது. இவ்வளவு பொய் சொல்றாங்க, எது உண்மைன்னு வெரிஃபை பண்ண முடியல. முன்னாடி நான் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லித்தரும் போது பேப்பர்லயே போட்டுட்டாங்க, டிவிலேயே வந்துருச்சுன்னு சாமானிய மக்கள் சொல்லுவான். அப்போ அந்த ஏகாரம் இருக்கு பார்த்தா பேப்பர்லேயே வந்துருச்சு, டிவிலேயே வந்துருச்சுன்னா அப்போ அது கெஜெட்டில் வந்த மாதிரி, அப்போ அந்த நம்பகத்தன்மை அப்படி இருந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறான், வாட்ஸ்அப்லேயே வந்துருச்சுன்றான். ஹடப்பாவி, வாட்ஸ்அப்பில் நீ தான் அனுப்பினேன், நீ உங்களை தந்திட்டியை விட்டு தூக்கிட்டாங்களாம்ல அப்படின்னு என்கிட்ட கேட்குறேன். நான் சொன்னேன், அதை நீங்கள் அவங்கள்ட்டே உங்களுக்கு யார் அனுப்பினாங்களோ அவங்கள்ட்டே கேட்க வேண்டியதானே, உங்கள்ட்டே கேட்டால் ஈஸியாக போயிருமில்ல அப்படின்னு. இப்படி வந்து எதுவும் எந்த விதம் ஒரு வாட்ஸ்அப் ஷேர் அவ்வளோதான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு ஷேருக்கு 10 ரூபா, ஒரு லைக்குக்கு 20 ரூபா, ஒரு ஸ்டேட்டஸுக்கு 40 ரூபான்னு போடுங்க, ஒருவே போட மாட்டேன். சமூக வலைதளம் சுதந்திரமே வேண்டாம், பேசாமல் இருக்கலாம். பூரா டேட்டா ஃப்ரீ, அடிச்சு நவுத்து எல்லாத்தையும் கொண்டு போகுது. மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நம்ம கேள்வி பண்ணுறோம், ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு செய்தி வந்தால் அது அவதூறு செய்தியாக இருந்தால் அந்த செய்தியை சொன்னவர் அந்த பேட்டியை கொடுத்த ஒரு பேச்சுக்கு அண்ணாமலையோடைய பேட்டியை நான் போடுறேன், அந்த பேட்டியை நான் போடுறேன் அப்படின்னா அது அவதூறாக கருதுனாங்கன்னு அண்ணாமலை மீதும் வழக்கு தொடர முடியும், அந்த பேப்பர் மீதும் வழக்கு தொடர முடியும். ஆனால் சோசியல் மீடியாவுக்கு இல்லை, சோசியல் மீடியாவுக்கு இம்யூனிட்டி கொடுத்துருக்குறான். ஒரு ஃபேஸ்புக்கில், ஒரு யூடியூப்பில், ஒரு ஸ்டேட்டஸில், எங்கேயாவது போட்டு ட்விட்டரில் நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ் போட்டவங்க மேலே தான் வழக்கு தர முடியும். ட்விட்டர் மேலே வழக்கு போட முடியாது, ஃபேஸ்புக் மேலே வழக்கு போட முடியாது, யூடியூப் மேலே வழக்கு போட முடியாது. இது வந்து இவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த இம்யூனிட்டி, இந்த 499-500 ஐபிசியில். ஐபிஎஸ் முன்னாடி ஒரு ரெண்டு செக்ஷனை சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஸோ 499-500 முன்னாடி வந்து அது வந்து பேப்பருக்கு வந்து செல்லும், டிவிக்கு செல்லும், சோசியல் மீடியாவுக்கு செல்லாது. சோசியல் மீடியா எவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிட்டாங்கன்னு பாருங்கள். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு கணக்கு வழக்கு வச்சுருக்கீங்களா, ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் நீக்கிறீங்களா வைக்கிறீங்களான்னு கேட்டால் சோசியல் மீடியாஸ்லாம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. கணக்கு வழக்கெலாம் கொடுக்க முடியாதுங்க, நாங்கள் உலகத்தில் எங்கேயுமே கொடுத்தா கொடுக்க முடியாது அப்படின்னா. அப்போ சொல்கிற வகையில் சொல்லி இந்த மாதிரி சைனாலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோ, உங்கள் ஊரில் உங்களையும் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகாதுன்னு இப்போ எல்லோரும் உள்ளுக்கு உள்ள வந்துட்டான், எல்லா சோசியல் மீடியா உள்ள வந்துட்டான். அந்த மாதிரி வந்து உள்ள ஒரு கட்டுக்குள்ளே ஒன்று வந்துருச்சு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாய்க்கு, நேற்று திரு பார்த்திபன் அவர்கள் சொன்னார், நானும் பிரதமருடைய கருத்தை ஏற்று என்னுடைய தேசிய கொடியை என்னுடைய டிபியில் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால், உடனே நீ சங்கியா மாறிட்டியா? உனக்கு ஒரு பார்த்திபனுக்கு ஒரு தேசிய விருது பார்சல் அப்படின்னு போடுறான், ஒரு தேசிய கொடியை கட்டுறது. அப்போ வந்து எதனால் உங்களை அப்புறம் மனம் தளர்ந்தது அப்படின்றார். அது வந்து ஒரு நம்ம நம்பிக்கையோடு போனால் மனம் தளர்ந்தது அப்படின்றார். அவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவான விஷயமா கொண்டு வந்துருச்சு. சுற்றி சுற்றி நெகட்டிவிட்டி, சோசியல் மீடியாவில் திறந்தீங்கன்னா அவதூறுகளுக்கு அளவு இல்லை. அவங்க அழகாக சொன்னாங்க, எல்லாம் ஃபேக் ஐடியில் வந்து நிற்கிறான், யாரும் ஒரிஜினல் ஐடியை போடுறது கிடையாது, அதற்கான துப்பு கிடையாது, அதற்கான தைரியம் கிடையாது. அப்போ ஃபேக் ஐடியை போட்டு வாய்க்கு வந்துடும் பாத்ரூமில், அதுவும் பொது கழிப்பறையில் எழுதுற மாதிரி எழுதுறான் அவனுடைய ஸ்டேட்டஸ், எந்த விதமான கவலையும் இல்லாமல். அப்போ நமக்கு வந்து ஒரு பெண்கள் எப்படி இயங்கலாம், எப்படி நம்ம பப்ளிக்கில் போக முடியும், அந்த மாதிரி ஒரு டவுட்டை கொண்டு வந்துச்சுனா அவ்வளோ வந்து ரொம்ப மோசமான விஷயமா கொண்டு போயிட்டுரு. அப்போ நமக்கு வந்து இது வந்து ரொம்ப மோசமான விஷயம் தான், இது வந்து சமூக வலைதளம் போகக்கூடாது அப்படின்னா, இனிமேல் சமூக வலைதளங்கள் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது, நீங்கள் அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. அது வந்து தட் பிகம் அவர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். புருஷன் இல்லாமல் இருந்துடலாம், பொண்டாட்டி இல்லாமல் இருந்துடலாம், ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. அது தட் பிகம் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அது வந்து உள்ளோடு ஒன்று சேர்ந்துருச்சு, அந்த டெக்னாலஜி தவிர்க்கவே முடியாது. சகோதரர் அழகாக சொன்னது போல, பாலும் குறுகிர் தெரிந்துன்னா, பாலும் நீரும் ரெண்டும் உண்ணா கலைச்சி இருந்தால் அதில் பாலை மட்டும் எடுத்து குடியுமா அன்னப்பறவை. அதுபோல இந்த கெட்டதும் நல்லதும் ரெண்டுமே இருக்கும், அதில் எது நல்லது உனக்கு தேவை அதை யோசிச்சுக்கோ. எதிர வர்றவனை என்னனாலும் பேசலாம், நல்லா பேசலாம், நாளைக்கு உனக்கும் திரும்பும். சமூக வலைதளம் என்பது இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தி, ஒரு பக்கம் மட்டுமே கிடையாது, இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தி. இந்த பக்கம் ஒன்று நடந்தால் அந்த பக்கம் பதிலுக்கு நடந்துடும், அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ என்ன டெக்னாலஜி அதே டெக்னாலஜி நம்ம கொண்டு வர போகிறோம், அவ்வளோதானே. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து என்னுடைய முதல் பேட்டியில் சொன்னார், எனக்கு நான் ஒரு முதல்ல அந்த கட்சியில் சேர்ந்த அன்னைக்கு இரவு அப்போ சொன்னார், இந்த மாதிரி எப்படி இப்படிலாம் இவங்க ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும்னா அது ஒரு மேட்ரு கிடையாது, நம்ம நாளைக்கு நினச்சா நம்ம ட்ரெண்ட் பண்ண முடியும்னு சொன்னார். அந்த டெக்னாலஜி அப்பயே கற்றுக்கிட்டான்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதாவது பேட்டி மேலே ஏதோ 10 நிமிஷம் வேலை வந்து சாதாரணமாக பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு அந்த முழு டெக்னாலஜி தெரியணும். அந்த மாதிரி முழுக்க முழுக்க இதோட இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது.
இந்த சமூக வலைதளங்கள் ஒரு ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் எதில் நீங்கள் போனாலும் முதல்ல ஒரு கேள்வி கேட்பான், உன்னுடைய ஃபோனை நான் அக்சஸ் பண்ணுவேன், உன்னுடைய கான்டாக்ட் அக்சஸ் பண்ணுவேன். சார் என் ஆஃபீஸில் நான் சிசிடிவி வச்சுருக்கேன் சார், என் சிசிடிவியை நான் என் ஃபோனில் பார்க்க விரும்புகிறேன் சார், உன் கான்டாக்டை கொடுன்றான் சார். ஏன் சிசிடிவியை என் ஃபோனில் நான் பார்க்கறதுக்கு ஏன் கான்டாக்ட் எதுக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு? கான்டாக்ட் கொடுன்றான், உன் கேலரி அக்சஸ் பண்ணுவேன்றான், உன்னுடைய ஃபோட்டோஸ், உன்னுடைய வீடியோ அக்சஸ் பண்ணுவேன்றான், உன்னுடைய மைக் அக்சஸ் பண்ணுவேன்றான். நமக்கு என்ன, இந்த பேங்க்கில் லோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 150 பக்கத்துக்கு வந்து பேப்பர் கொடுப்பான், நமக்கு வந்து என்ன போவோம், பேப்பரில் என்ன கொடு, எனக்கு 100 லோன் கொடுப்பியா, அவ்வளோதான், நீ என்னன்னாலும் கேள்விப்படுவோம், நம்ம எப்படி ஒன்று அடைக்க போகிறது இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முத்ரா லோன் தான் நமக்கு மோடி கொடுக்குறாரு நான் பார்த்துக்கலாம் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அடைஞ்சு, அப்போ வந்து 150 பக்கத்தில் கையெழுத்து போகிற மாதிரி எல்லாத்துக்கும் ஐ அக்ரி. எல்லோரும் சொன்னார்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த சமூக வலை நம் கைக்குள் கொண்டு வந்திருக்கிறது என்று. இன்னொரு பக்கம் இருக்கிறது, நம்முடைய தனி உரிமை பிரைவசி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சென்று சேர்கிறது. சார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபோனை நீங்கள் ஆன் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் ஆன் பண்ண, சாதாரண ஃபோன் பண்ணி உட்காந்துட்டு 4 வாரத்தை தக்காளி 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 சொல்லிட்டே இருங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணால் டொமோட்டோ ப்ரைஸ் சொல்லிட்டு வந்துருக்கு. சார் நீங்கள் பேசுகிறது கேட்கும், அலெக்ஸா கேட்க நினச்சிட்டு இருக்காதிங்க, அலெக்ஸா அந்த பாட்டு போடணும்னா பழந்தில்லைங்க, ஃபுல்லாக கேட்டிருக்கு. எப்படி கொஞ்சம் யோசிங்க, நம்ம சாதாரண பேசிகிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அலெக்ஸா இருக்குது, சாதாரண வார்த்தை கான்வர்சேஷனில் நீ வார்த்தை அலெக்ஸான்னு சொன்னால் அது அலர்ட்டாக நிற்கும். எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை கவனிச்சிட்டு இருக்கான், நம்ம அந்த அலெக்ஸாவை ஆஃப் பண்ணுறது கூட நேரம் கிடையாது, நம்ம அதையும் ஆன் பண்ணி வச்சு தான் மொத்தம் பேசிட்டு இருக்கோம். அப்போ தே ஆர் லிசனிங், இந்த உலகம் உங்களை கவனிக்கிறது. அது உலகம் ஒட்டுமொத்த அது எங்கே பயன்படுத்த, இன்னைக்கு உலகத்திலே காஸ்ட்லியான விஷயம் என்ன தெரியுமா, டேட்டா. டேட்டா தெஃப்ட் தான் பயங்கரமான விஷயம். ஒவ்வொரு கான்டாக்ட் யார், நான் வந்து HDFC பேங்க்ல லோன் போடுறேன், லோனுக்கு கேட்டிருக்கிறேன், எனக்கு அரை மணி நேரத்தில் ஐசிசி பேங்க்ல இருந்து ஆல் ஃபோன் பண்றான், சார் உங்களுக்கு லோன் வேணுமா, என்னடா இவனுக்கு இப்படி போகுது, அத்தனை பேர் உள்ள லிங்க்ல இருக்கான், ஒரு போனை எல்லாத்தையும் கான்டக்ட் பண்றான். இன்னைக்கு போன் பேச முடியல, எங்க அண்ணன் செல்லூராஜ்ல இருந்து 4 பேர் போன் பேசி வச்சு பட்ட பாடு பண்ணி பூராத்தி ரெக்கார்ட் பண்ணிடுறான். நம்ப மாட்டீங்கன்னா, எங்க ஊருக்கு தேருக்கா போயிருந்தேன், தேருக்கு போயிருந்தபோது எனக்கு வந்து ஒரு ஊடகத்துலேருந்து அழைப்பு வந்துச்சு, இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி பேட்டி கொடுக்கலாமா அப்படின்னு, எனக்கு சின்னதாக ஒரு பொறி தடிச்சு, தம்பி நீங்கள் டேப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாண்ணே, இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணேன். அப்பா எங்களுக்கு என்ன டெக்னாலஜியே தெரியாத மாதிரி ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு ஃபோன் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறேன், நீ அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சிருக்க, அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டாது, அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணு அப்புறம் பேசும் அப்படின்னு. இல்லை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறமா பேசும் அப்படின்ட்டு. அது வந்து எல்லா பக்கமும் இயல்பாக போய் நிற்கிது, ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியல, ப்ரைவசிங்கிற சுத்தமாக இல்லாமல் போச்சு, குடும்பத்துக்குள்ள எல்லாமே சாட்டில் ஆகி போச்சு, ஃபோன் பார்த்து 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 ஒரு பெரிய பிரச்சனை நடக்கு, யாருமே உணர்வதில்லை, இந்த அடுத்த தலைமுறைக்கு அது தெரியறதே இல்லை. அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க படிக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெயின், ஒரு பாடு, ஒரு சிரமம், ஆனால் மொபைல் பார்க்கறது அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு மனசுக்கு பிளசண்டாக இருக்கிறதுனால அவங்க பார்த்துட்டே இருக்காங்க, அதன் மூலமாகவும் கண் எரிச்சல் போயிட்டு இருக்கு, அதன் மூலமாக மூளை செலவாகிட்டு இருக்கு, அதன் மூலமாக கேலரி பேன் ஆகுது, அதன் மூலம் பிரச்சனை. அதனால என்ன, 24 நேரம் மொபைல் பார்க்குறா, 2 நிமிஷம் அம்மா வந்து உன் பேர் சொல்லி கூட்டா, என்னம்மா அப்படின்றான், அவ்வளோ நேரம் பேசவே இல்லை, என்ன இவ என்கேஜாக இருந்தா, அதை மறந்துடும் நம்ம, இந்த குழந்தைகள் வந்து ஃபுல்லாக என்கேஜாக இருக்குது, முழுக்க முழுக்க இளைய தலைமுறை வந்து அதில் அடிக்ட் ஆகி போய் நிற்கிறாங்க. யார்ட்டையா நீங்கள் கேட்டுப்பாரு, உங்களுடைய குழந்தைகள்ட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்க, நாளைக்கு நடக்கட்டும், அதில் சின்ன பிரச்சனை வீட்டில் வந்தால் தப்பு கிடையாது, புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன், உன் ஃபோனை கூட கேளுங்க வீட்டில் குழந்தைகள்கிட்ட, தே ஓன்ட் கிவ் வாட் ஃபார் ஆஸ்கிங் மை ஃபோன், என்ன என்ன எப்படி கேட்பணும், அவ்வளோ டீப் ப்ரைவசி ஆகி போச்சு. அடுத்த தலைமுறை ஃபுல்லாக நிற்கிது, முன்னாடி வந்து எல்லாம் சொன்னாங்க தாத்தா பாட்டி எல்லாம் பேர், அவ்வளோ டிஸ்கஷன் நடந்துச்சு, இப்போ கிடையாது, ஆளே கிடையாது, முழுக்க முழுக்க ஃபோன், எதா இருந்தாலும் ஃபோன்லேயே காட்டிக்க வேண்டியதான். அப்போ முழுக்க ஒரு குடும்பம்ங்கிற அமைப்பை சிதக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை வந்து ஐஏஎம் உடைய ப்ரொஃபஸர் சொன்னார், இந்த வணிக நிறுவனங்கள் எப்படி நம்முடைய குடும்பத்தை பாதிக்கின்றன. ஐஏஎம் உடைய ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் சொன்னார், என்ன செய்யறான், தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தப்பா சித்தி அண்ணன் தங்கச்சி 4-7 மொத்தம் 8 பேரோட இருந்து ஒரு குடும்பத்தை போட்டிருந்தா எனக்கு ஃப்ரிட்ஜ் விற்காது, 8 பேருக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் என்ன செய்யறது, அந்த 8 பேர் 4 குடும்பமா, ஆளுக்கு 2 பேரா பிரிஞ்சா 4 ஃப்ரிட்ஜ் எனக்கு விற்கும். அப்ப என்ன செய்யறா, ஒரே ஒரு அப்பா ஒரே ஒரு அம்மா ஒரே ஒரு குழந்தை போட்டு ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு போடுறது. அப்ப திரும்ப 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 வரும்போது ஹாப்பி ஃபேமிலின்னா 2 பேர் தான் இருக்கணும் போல, வீட்டுக்காரம் ஆரம்பிச்சிடா, உங்க அப்பா இங்கேயே தான் இருக்காரு போக மாட்டேன்றாரு, உங்க அப்பா இங்கேயே தான் இருக்காரு போக மாட்டேன்ற ஆரம்பிச்சு, ஏன்னா அவங்களுக்கு ஹாப்பி ஃபேமிலி தேவைப்படுது, 2 பேர் தான். இந்த ஜோக் சொல்லுவாங்க பாருங்க, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்குருவர், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை தான், ஏய் என்னடா அது அநியாயமா இருக்கு. இப்படி வணிக நிறுவனங்கள் உள்ள வந்து திணிக்கிறாங்க, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க போகக்கூடிய எல்லா சமூக வலைதளங்களையும் உள்ளே உட்கார்ந்துட்டு உங்களை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆதார் நம்பருக்கு சொன்னாங்க பிரைவசி, சுப்ரீம் கோர்ட்டுடைய
கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் விசாரிச்சது வாட் இஸ் பிரைவசி அப்படின்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு ஆதார் கார்டில் அவங்க பிரைவசி பற்றி பேசுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் உள்ள பிரேக் பண்ண முடியல. ரொம்ப முக்கியமான விஷயம், சைபர் செக்யூரிட்டியில் இந்தியா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிற பார்க்கணும். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணால் இந்த ஆதார் ஆதார் நம்பரையும் ஃபோன் நம்பர் பேங்க் நம்பரையும் ஜாம் அப்படின்னு ஒரு ஸ்கீம், ஜன்தன் யோஜனாக்களில் அக்கௌண்ட்டு மொபைலு அந்த ஆதார் கார்டு மூணையுமே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மூணையுமே சேர்த்தா நம்முடைய எல்லா சீக்ரெட்டும் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து ஒருத்தர் சொன்னார், ஹேக்கர் எத்திக்கல் ஹேக்கர் ஒருத்தர் சொன்னார், இந்த நிறுவனத்துடைய தலைவர்கிட்ட நான் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ரூபா போட்டுட்டேன், உங்கள் அக்கௌண்ட்டில் நான் ஒரு ரூபா போட்டேன், இப்படி தான் இருக்குது உங்களுடைய செக்யூரிட்டி, உங்களுடைய அக்கௌண்ட் என்னால் காசு போட முடியுது புரியுதா அப்படின்னார். அவர் அமைதியாக பதில் சொன்னார், முடிஞ்சா என் அக்கௌண்ட்ல ஒரு ரூபா காசு எடுத்து பாருங்க அப்படின்னார். இது அதர் சைடு ஒன்று இருக்குது, அப்படி சைபர் செக்யூரிட்டி இங்கே போட்டு வச்சிருக்கோம், பயம் சுத்தி சுத்தி அழகா சொன்னாங்க. இங்கே போர் வந்து நேரடியில் இல்லை, ஆயுதம் இல்லை, துப்பாக்கி இல்லை, முழுக்க முழுக்க சைபர் அட்டாக். இந்த பாதுகாப்பு வீரர்களை பற்றி சொல்லணும், அது ராணுவ வீரர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய சைபர் செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பில் ஒரு பாடம் சொல்லுவாங்க திரு ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்களுக்கு நல்லா தெரியும். பயங்கரவாதி 100 முயற்சி மேற்கொள்வான், அவனுக்கு 99 தோற்று 1 சாத்தியமானாலும் போது அவன் ஜெயிச்சிட்டான். ஆனால் ஒரு போலீஸ்காரனுக்கு 100 அவன் ஜெயிக்கணும், ஒரு முறை விட பயங்கரவாதி ஜெயிக்க விடக்கூடாது, 100% டெடிக்கேஷன். அவன் லதாஜி குடும்பம் சார் 99 தகர்த்துட்டான், யாருமே கேட்க மாட்டாங்க சார் 99 அட்டம் நாங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டோம் சார், 1 தான் சார் தப்பிச்சு, ஒன்னு கூட நடக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயங்கரவாத தாக்குதல் எவ்வளவு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு பாருங்க, எவ்வளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க. அப்போ 24 மணி நேரமும் இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்துக்காக ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன், எப்படிப்பட்ட ஒரு 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 சோசியல் மீடியா சவியெல்லாம் திரு நரேந்திர மோடி மூலம் பார்க்கவே முடியாது. அதனால அந்த விஷயத்தை சொல்கிறேன், அவர் வந்து திரு அருண்ஜேட்லி அவர்களுடைய அவுட் ஹவுஸில் வந்து குடியிருந்தார். அப்போ அவருடைய ஃபோட்டோ இன்னமும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், நான் முடிஞ்சால் நாளைக்கு நான் அதை பப்ளிஷ் பண்ணும்போது சேர்த்து போகிறேன். அப்போ அவர் ரொம்ப இளைய வயதில் உட்காந்துருக்கும் போது அன்னைக்கு அதாவது 80களில் லேப்டாப்போடு உட்காந்துருக்கிறார் அவர். அவர்கிட்ட மொத்தமே, அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரி, அவர் வந்து அவர் வீடு கிடையாது, இங்கே ஒரு அவுட் ஹவுஸ்னா மொத்தம் 4 சட்டை 4 வேட்டி வச்சிருக்காரு, ஒரு லேப்டாப் வச்சிருக்காரு. டெக்னாலஜி எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுதுன்னு அவருக்கு தெரியும், அவ்வளோ ஆச்சரியம். முழுக்க டெக்னாலஜி தான் அனுப்பினா டெக்னாலஜி மாஸ்டராக வந்திருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு சொல்ல வர்றேன், 2014 வரைக்கும் நம்முடைய பிரதமர்கள் சுதந்திர தின உரையவே கண்ணாடி கூண்டிலிருந்து தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். 2014 வரைக்கும் கண்ணாடி துப்பாக்கி துளைக்காத கண்ணாடி, அதுவும் பிரதமரை இறக்குறதுக்கு அந்த மேடையுடைய வாசல் வரைக்கும் கார் போகும். இன்னைக்கு பிரதமர் கோட்டை கொத்தளத்தின் வாசலிலே இறங்குகிறார், 2 கிலோமீட்டர் நடக்கிறார் அப்படியே நடந்து போய். அப்போ வந்து கட்டாயமாக ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி ஆஃபீஸர் சொல்லியிருப்பான்ல, சார் வேண்டாம் சார் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. அப்போ நீ எதுக்கு அங்கே இருக்குன்னு கேட்டிருப்பார்ல, வேண்டாம் பாதுகாப்பு நீ இருக்கு. அப்போ இந்த செக்யூரிட்டிங்கிறது நாம் ஏற்படுத்தணுங்கிற புரிஞ்சிருக்காரு. சைபர் செக்யூரிட்டி அதே மாதிரி தான், எவ்வளோ அட்டாக் பிரதமருடைய அக்கௌண்ட் உட்பட பல இடங்களில் ட்ரை பண்ணாங்க, அடுத்த 10 செகண்டில் தூக்கிட்டு வராங்க. இதை தாண்டி நமக்கான ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியாக்கள் கிரிப்டோ கரன்சி என்ன செய்யணும்னு தெரியாமல் மத்திய அரசு முழிக்குது. வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் வந்துருச்சு, ரிசர்வ் பேங்குடைய கண்ட்ரோலில் இல்லை. சோசியல் மீடியா வேறு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே கிரிப்டோ கரன்சி வேண்டாம் கூடாது என்ற ஒரே நிலைப்பாடு இந்தியா தான் ஃபஸ்ட்டு எடுக்குது. வையத்தலைமைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ன செய்யணும் தெரியாமல் முழிக்கிற போது, இல்லை பாஸ் கிரிப்டோ கரன்சி நம்முடைய இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கிறோம், அதை நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணுன்றாங்க. வாட்ஸ்அப் கொடுத்து மணி மாற்றோம், ஏன் அக்கௌண்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போகுது யாருக்குமே தெரியல, ரிசர்வ் பேங்க் முழிக்குது, ஏன் பெர்மிஷனே வாங்கலங்க, டெக்னாலஜி கொண்டு தான் மாற்றிட்டான். அப்போ இந்த சமூக வலைத்தளங்கிறது வந்து ஒரு பேராபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் பார்க்க முடியும். அப்போ இது சாபமா அப்படின்னு யோசிச்சா, சமூக வலைத்தளம் ஒரு சினிமாவை போல, ஒரு பிளாஸ்டிக்கை போல, அது நிச்சயமாக மனித கண்டுபிடிப்புகளில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு. சமூக வலைத்தளம் மிகப்பெரிய வரம், அதை வழக்கம் போல எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி சில சமூக விரோதிகள் அதை சாபமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் சரி செய்ய வேண்டியது அந்த சமூக விரோதிகளை தவிர சமூக வலைத்தளங்களை அல்ல. பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி.